புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிக்கலாம். மாணிக்கம், வணக்கம். தொடர்பான மேலும் விவரங்கள் இங்கு பகிரலாம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய 9 வரையிலும் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வானிலை முன்னறிவிப்புல வரக்கூடிய 9 வரையிலும் தமிழகத்துல பரவலாக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த 7 தினங்களுக்கும் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதே நேரத்துல வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. அதே போன்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இது போன்ற பல்வேறு மழைக்கு ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் தற்பொழுது வங்கக்கடல் மீது நிலவுகின்றன. இதில் தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுல மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திருச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து 4 தினமும் இந்த மாவட்டங்களுக்கான கனமழை நீடிக்கும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 6 பெரும்பாலான மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்டங்கள் உட்பட பல மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6 ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் வரக்கூடிய 6 கனமழை பெய்யும் என்ற அறிவிப்பு வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. இதுபோன்று தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களுக்கான கனமழை வாய்ப்பு வரக்கூடிய 9 வரையிலும் நீடிப்பதாக இந்த முன்னறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அடுத்த கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பகல் நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 37 செல்சியஸ் ஒட்டி பதிவாகக்கூடிய வாய்ப்பும், அதே நேரத்தில் மாலை நேரங்களில் மேகமூட்டத்துடன் மேகத்திரச்சியின் காலமாக சில பகுதிகளில் எல்லாம் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் ஒரு சேர சென்னைக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்துக்கு கனமழைக்கான வாய்ப்பு இல்லை என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தற்போதைய முன்னறிவிப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க.